குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம ஓ அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலைப்பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய நாளாக என இறை பிரார்த்தனையுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் திகதி சனிக்கிழமை இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால் இன்றைய தினம் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை ஷஷ்டி திதியும் அதனைத் தொடர்ந்து சப்தமி திதியும் ஆரம்பமாகின்றது நட்சத்திரமாக இன்று காலை பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரையும் புனர்பூச நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து பூச நட்சத்திரமும் வருகின்றது இன்றைய தினத்திலே நல்ல நேரமாக காலை ஏழு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுவதுடன் மாலையிலே நான்கு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது இன்றைய தினம் ராகு காலமானது ஒன்பது மணி தொடக்கம் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருப்பதுடன் எமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் மூன்று மணி வரை காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே மூல நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் சற்று அவதானமாக இருப்பது சிறப்பை தரும் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிக்குரிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் மனதிலே மிகுந்த சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஓய்வு நிறைந்த நாளன்று குறிப்பிடலாம் இன்றைய தினத்திலே நீங்கள் எதிர்பார்த்த விடயங்களில் சற்று தாமதங்களும் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று அவதானம் செலுத்துவது அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பு தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற முயற்சி அல்லது இதுவரை நீங்கள் தொடர்ந்து வருகின்ற முயற்சிகள் விடயங்களில் சற்று தாமதங்கள் அல்லது தேக்க நிலை என்பன ஏற்படக்கூடும் இன்றைய தினத்தில் நீங்களும் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகும் எதிர்பார்த்த விடயங்களிலே வெற்றி வாய்ப்பு நிறைந்தும் காணப்படும் இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயக வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நட்பு ரீதியிலே பலவிதமான விடயங்கள் சாத்தியப்பாடு நிறைந்ததாக காணப்படும் அதாவது நண்பர்கள் ஊடாக உங்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து ராசி துலா ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்தி மயமான மனதிலே தெய்வீக எண்ணங்கள் நிறைவாக ஏற்படுகின்ற ஒரு தினமாக இருக்கின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு தொடர்ந்து விருஷ்டிக ராசி விருஷ்டிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான சுபகரமான நாளாகும் நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற நாள் என்றும் குறிப்பிடலாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அத்தனை விடயங்களிலும் வெற்றி வாய்ப்பு நிறைந்தும் காணப்படும் இன்றைய தினத்திலே நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பு தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக காணப்படுகின்றது அத்துடன் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய தினம் காணப்படுகின்றது எந்த விடயத்திலும் நீங்கள் ஒரு வெற்றியை சந்திக்கின்ற ஒரு தினமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நிதானமாக செயற்பட வேண்டிய தேவை உள்ளது எந்த ஒரு விடயத்திலும் அதாவது தேவையற்ற விடயங்களிலே நீங்கள் தலையீடு செய்வதையோ கருத்துக்கள் கூறுவதையோ தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையானதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சில விடயங்களிலே ஒரு தேக்க நிலை அல்லது சோர்வு நிலை என்பன ஏற்படக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயற்படுவது அவசியமானதாகவும் இருக்கின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயக வழிபாட்டுடன் துர்க்கை அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் நிலவுகின்ற அல்லது அதனை சந்திக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் அதே நேரத்தில் ஒரு போட்டித்தன்மை நிறைந்த ஒரு சூழலும் காணப்படும் இன்றைய தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களை இதுவரை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம் நாம் யாராவது அமைதியாக ஒருவர் இருந்தால் அவரை சில சமயங்களிலே விடயங்கள் அல்லது விடயதானங்கள் தெரியாதவர்கள் என்று கூட எண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதுபோல் பேசுபவர்களை அதிகமாக பேசுபவர்களை இவர் பல விடயங்கள் தெரிந்தவர்கள் என்று கூட எண்ணுகின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது ஆனால் புத்திசாலி நாம் எவ்வாறு இனங்காண வேணும் என்று சொன்னால் பேசுகின்ற விடயங்களை அமைதியாக இருந்து எவன் ஒருவன் கேட்கின்றானோ அவன் ஒரு புத்திசாலியாக இருக்கின்றான் இந்த ஒரு சிறு கருத்தை ஒரு சிந்தனை தொழியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக இனிய நாளாக மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் நடைபெறுகின்ற ஈடுகின்ற நாளாக தினமாக பொழுதாக அமைய வேண்டும் என அன்பே உருவான பரம்பரளை வேண்டி பிரார்த்தனை செய்து அன்பு நுரையுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க